வந்து வேல்முருகன் அவர்களும் நம்மளோட ஆர்கே செல்வமணி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வைகோட இணைந்து செயல்பட்டீங்கன்னா தமிழகத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சூழல் இருக்கா, அதுக்கான வாய்ப்புகள் அமையும்? அதை வந்து காலம்தான் தீர்மானிக்கணும். இப்போ நாங்கள் வந்து எடுத்து வைக்கிற தத்துவம் வேற. இப்போ உங்களுக்கு இப்போ நான் வந்து தமிழர் நிலத்தை தமிழரே ஆளணுங்கிறேன். நான் ஒரு தத்துவத்தை வைக்கிறேன், ஒரு ஆட்சியின் வரைவில் நான் சொல்கிறேன், தலைநகரை மாற்றுவேங்கிறேன். நான் வந்து ஒரு 5 தலைநகரங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், வளர்ச்சியை பரவலாக்குவதற்கும் நிர்வாக வசதிக்காகவும். அதை எங்களோடு இணைகிறவங்க ஏற்கனும். நான் வந்து தமிழ் பயிற்சி மொழிங்கிறேன், ஆங்கில கட்டாய பாடமொழிங்கிறேன், அதை ஏற்கனும். ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றுவேங்கிறேன். வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவேங்கிறேன். கொக்கோ கோலா பெப்சியை தடை செய்வேன். நொங்கு இளநீர் பதநீர் கரும்புச்சாறு பழச்சாறு இதெல்லாம் தேசிய குடிபானங்களாக அறிவிப்போங்கிறோம். இப்போ நாங்கள் எடுத்து வைக்கிறத நானாக ஓடினா தான் தடை இல்லாமல் ஓட முடியும். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்களா, இப்போ எங்கள் அண்ணன் வைகோ அண்ணன் திருமாவளவனும் இடதுசாரிகளோட இணையும் போது அணு உலை எதிர்ப்பையும் ஈழ விடுதலையுமே விட்டுட்டாங்க. அப்போ சில சமரசங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுங்கிறத எங்க தலைவன் எங்களுக்கு கற்பிச்சது. சமரசம் வந்து எந்த வழியிலையும் சரியா வராது. என் முன்னோர்கள் எங்க அண்ணன் வைகோவோ எங்க அண்ணன் திருமாவளவனோ எங்க ஐயா ராமதாசோ இதுக்கு முன்னாடி இருந்த எங்களவர்கள் எல்லாருமே செய்த சமரசங்களாலதான் எங்களை போல நாதியற்ற பிள்ளைகள் இந்த அரசியல செய்ய வேண்டிய தேவை வந்துச்சு. எந்த திராவிட கட்சி எந்த தேசிய கட்சி என் மொழி இன உணர்வை அழிச்சு சிதைச்சு என் மண்ணின் வளத்தை மக்களின் நிலத்தை கெடுத்து நாசமாக்கி இவ்வளவு தூரம் எங்களை இலவசங்களுக்கு ஏங்கி நிக்கிற பிச்சைக்காரர்களாக மாத்துச்சோ, அதே அந்த கட்சிகளோடு போய் நம்ம கூட்டணி வச்சு தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்துக்காக நின்னதுனாலதான் இன்னைக்கு தனித்துவத்தை இழந்து நிக்கிறாங்க. அந்த தவறை வரலாற்றுல இனி இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்க செய்திடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் யாரோடும் சேரல, சாப்பாட்டுல மட்டும்தான் கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சுட்டாங்கன்னு சொல்றது காரணம் அதுதான் காரணம்.